இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 9 அதிகாரத்தினுடைய 7, 8, 9 மகாபெரிய வசனம் தான். கேளுங்க இந்த நாள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை. செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 9:7, 8, and 9. நான் என் ஊழியக்காரராக தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரர் இரத்தப்பழியையும் இசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ என் ஆண்டவனாகி ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பத்தை எல்லாம் அழிக்கும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாப்பின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபியாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். யெரொபியாமின் நாட்களில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இஸ்ரவேலிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த சுவரில் நீருடன் நாய் ஒன்று ரத்தத்தை நக்கும். பட்டணத்தில் சாகிறவனுக்கு சுவரில் நீர்விடும் நாய் உன் ரத்தத்தை நக்கும். வெளியில் சாகிறவனுக்கு ஆகாயத்தின் பறவைகள் மாம்சத்தை தின்னும். That's what prophecy God has given to the king of Israel. ஆகாபின் சந்ததிக்கு கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணினார். யெகூக்கு சொல்லப்பட்டவன் சந்ததிகளுக்கு இது நடக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆகாபினுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் சங்காரம் பண்ணி போட்டு 70 குமாரர்களையும் கர்த்தர் நிர்மலமாக்கி போடும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை என் கர்த்தர் யெகூக்கு கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்களேன். என்னைக்கோ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எத்தனையோ தலைமுறை கடந்தும் நடக்கிறது. இன்றைக்கு அநியாயமாய் கொள்ளையடித்து ஏமாற்றி கொண்டு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக முற்பிதாக்கள் சந்ததிகள் அரசியல்வாதிகள் அப்படி யாராவது வாழ்ந்திருந்து ஏமாத்தி கொள்ளையடிச்சு கொலை செய்தவர்கள் இன்னைக்கு அவங்க சந்ததி அட்ரஸே இல்லாமல் கர்த்தர் மாற்றிவிட்டார். அன்னைக்கு அவர்கள் செய்த தவறுகள் இன்றைக்கு அவர்கள் சந்ததிகள் சபிக்கப்பட்ட சந்ததிகளாய் ஒரு கைப்பிடி மண் கூட எடுக்க முடியாத சந்ததிகளாய் தொலைந்து போயிட்டு இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறது. Those who are doing the politicians, those who are thankfully ruling the nations, listen, the God is talking to you. நீங்கள் அநியாயமாய் கொள்ளையடித்து கொலை செய்து ஏமாற்றி வஞ்சித்து எடுக்கிற பணமும் தொழிலும் வீடும் நிலமும் அது உன் சந்ததிகளுக்கு 4வது தலைமுறை ஒரு கைப்பிடி மண்ணு கூட அள்ள முடியாமல் 500 கோடி அல்ல 1000 கோடி இடங்கள் வச்சிருந்தாலும் சரி, ஏக்கரை வச்சிருந்தாலும் சரி, ஒரு கைப்பிடி மண் கூட அள்ள முடியாத அளவுக்கு சங்காரமாக்கப்படுகிற சபிக்கப்பட்டதாய் கடந்து போய்விடுகிற நிலைமை. ஆகையினாலும் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு கொஞ்சம் கூலோ தண்ணீரோ உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தர் கொடுக்கிற அந்த சின்ன ஆகாரத்தை புசித்து வாழ்கிற மனுஷனுடைய சந்ததிகளை கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராய் கர்த்தர் வைக்கிறார். ஏழ்மையாய் பிறந்தாலும் பரிசுத்தமாய் சாட்சியாய் உண்மையாய் வாழ்கிற ஒரு குடும்பத்தின் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார், விடவே மாட்டார். பரதேசியாய் புறப்பட்டு வந்த ஆபிரகாமுடைய சந்ததியை இஸ்ரவேலாய் மாற்றி ஒரு தேசமாய் மாற்றினவரின் ஆண்டவராகிய கர்த்தர் அல்லவா? இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையில தலைமுறை தலைமுறைக்கும் சாபங்கள் அல்ல, வியாதிகள் அல்ல, இரத்தப்பழி அல்ல, அவைகளை முறித்து தலைமுறை தலைமுறைக்கும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன வார்த்தையின்படி தலைமுறை தலைமுறையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதுவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தலைமுறையே உன் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை தரும்படிக்கு இந்த வார்த்தையினாலே அலங்கரிப்பாராக. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.